Suganyahairandmakeup channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கேன். பிகாஸ் இப்ப ரீசன்ட் டைம்ல இன்ஸ்டால அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கேன்னு கேக்குறீங்க. நான் பேபி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வ்ளாக் தாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா தம்ப்நெயில இருந்தே பார்த்துருப்பீங்க. அண்ட் காலையிலேயே பாத்தீங்கன்னா கூகுள் வந்து 1 year ஆஃப் மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ண போட்டோஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து காமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப குஷியாகவும் ஹாப்பியாகவும் ஆயிடுச்சு. பேபியும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி வந்து மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. காலையிலேயே வந்து குளிச்சாச்சு, சாரீ எல்லாம் வியூ பண்ணியாச்சு. இந்த சாரீ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பேரட் க்ரீனுக்கு இந்த பிளவுஸ் கூட பேரட் க்ரீன் பிளவுஸ் இந்த சாரீ கூட பேரட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேங்க. அண்ட் இந்த பேபி மம் கூட எனக்கு வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கே அழகாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் டூ மச்சாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பேபி வந்ததுக்கப்புறம் இந்த பம்பை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஸோ நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மெமரிஸாக வந்துட்டு இருக்கும். காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பிரசாதம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சாமிக்கான டெக்கரேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து பூ கோர்க்கிற வேலை தாங்க பார்த்தோம். நான் வந்து பூ கோர்த்துட்ருக்கேன், அம்மா வந்து பூ கட்டிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து விநாயகர் கோயில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல அரச மரம் இருந்ததுங்க. அது வந்து இபி லைன்லாம் டச் ஆகி கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. சுத்திட்டு வந்து கோயிலுக்கு வர எல்லாருக்குமே வந்து சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து கோயில் கட்டிட்டோம். ஸோ அந்த கோயில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. நம்ம தான் டெய்லியுமே சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவோம். அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா அம்மா வந்து மாலை கட்டிகிட்ருக்காங்க. நான் வந்து வீட்டில் சாமி கும்பிட்ற பூ கோர்த்துட்ருக்கேங்க. வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சாமிக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தேன்னு பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தப்ப நிறைய பேர் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் வந்து எப்படி வந்து சாமி கும்பிட்டேன்னு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் வந்து நம்புகிறேங்க. எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும். இது வந்து நான் சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லுங்கள். சீரியஸாகவே சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கும்போது எல்லாமே உங்களோட கமெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து எதையுமே வந்து மிஸ் பண்ணுறக்கு வந்து தோணாதுங்க. எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணணும் தான் நான் வந்து நினைப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் மேக்ஸிமம் வந்து ரிப்ளை பண்ணுவேங்க. அண்ட் இந்த டைம் கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு மாலை போடலான்னு தோணுச்சு. ஒன்று வந்து அரளிப்பூவில் வந்து கோர்த்துட்டேங்க. இனி அடுத்து வந்து மல்லிகைப்பூவில் வந்து கோர்த்துட்ருக்கேன். அண்ட் நம்மளுக்கு வந்து குட்டி ஸ்டாச்சு தான். ஸோ தட் வந்து ரொம்ப வெயிட்டாக மாலை போட்டோன்னா நிற்காது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒத்த ஒத்த பூவாக தான் நான் வந்து கோர்க்கிறேன். அண்ட் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு மனசுலையில் பெரிய கிருஷ்ணர் வாங்கணும்னு ஆசைங்க. ஒரு 4 அடிக்கு அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் அந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு பெரிய மாலையாக கோர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி மாலை தான் போட முடியும். இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து இருந்தார். அண்ட் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்க. நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே ஐடி தான் சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப். ஸோ தட் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். பிகாஸ் யூடியூப்பில் வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறக்கு அட்லீஸ்ட் 1 or 2 days ஆகுது. நம்மளுக்கு வந்து டைம் வந்துட்டு வேணுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூஜாரை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா பிரசாதம் போயிட்டு பண்ணுறக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பூ வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க எந்திரிச்சு வந்து சாமி அறையை வந்து ரெடி பண்ணலான்னு வந்திருக்கேன். மீன்வேல் வந்து பிரசாதத்துக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொஞ்சம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நான் வந்து இந்த ஒர்க்குக்காக வந்துட்டேன். நம்மளுக்கு வந்து குட்டியாக மேடை மாதிரி வேணுங்க. ஸ்டேஜ் வந்துட்டு வேணும். ஸோ தட் வந்து ஒரு டப்பா, அதாவது சுத்தமாக நம்ம வந்து சாமிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டப்பா மேலே இந்த மாதிரி புதுசாக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் பிட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்க எந்த புது கிளாத் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணது மேலே சாமி வைக்கிறதுக்கு வந்து நம்ம அவ்வளோவா விருப்பப்பட மாட்டோம் இல்லைங்களா. ஸோ தட் வந்துட்டு நான் வந்து புது ப்ளவுஸ் பிட்டில் இந்த மாதிரி சாமியை வந்து மேலே வச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு கிருஷ்ணா ஸ்டாச்சுன்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வரும். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 230 rupees கிட்டே வந்தது. இதிலேயே கிருஷ்ணர் மட்டும் இருக்க மாதிரி, கிருஷ்ணர் ராதை இருக்க மாதிரி நிறையா வேரியேஷன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் ஸ்பேஸ் கன்ஸ்டெயின் இருக்கும். பெரிய
செலை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி குட்டி செலை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் கீழே வச்சு லாஸ்ட் டைம் வரலட்சுமி பூஜை பண்ண மாதிரி பண்ணலாம் தாங்க நினச்சேன். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்டுக்கு குட்டி கிருஷ்ணர் வந்துடுவார். ஸோ அவரோட பாதம் வைக்கிறதுக்கு இந்த ஸ்லாப் மேலே வந்து வைக்க முடியாது. ஸோ தட் பார்த்திங்கன்னா இந்த டைம் மேலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வச்சாச்சு. அண்ட் பாதம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் இம்ப்ரெஷன் வைப்போலங்களாம் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜ் ரெடி பண்ணி சாமியை வச்சுட்டோன்னா அதுக்கு அடுத்து நம்ம வந்து பூவெல்லாம் நம்ம கட்டி வச்சுருக்கிறத போட்டு அலங்காரம் வந்து பண்ணிடலாங்க. கிருஷ்ண ஜெயந்தி நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குங்க. தெரியாமல் இருக்கவங்களுக்காக ஒரு குட்டி இன்ஃபோ, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அதில் கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் அண்ட் எல்லாருமே வந்து தெரிஞ்சுப்போம். கிருஷ்ணர் பிறந்த அன்னைக்கு தாங்க நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டு கொண்டாடுறோம். கிருஷ்ணர் வந்துட்டு 8th பேபி அவங்க அம்மாவுக்கு, அண்ட் அவங்களோட அங்கிள் கம்சன் வந்துட்டு அவங்கள வந்து கொல்றதுக்காக பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் கிருஷ்ணர் வந்து பிறந்ததுக்கப்புறம் அவர் வந்து கம்சரை கொன்று இந்த உலகத்துக்கு வந்து, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு நிறைய நல்லது வந்துட்டு பண்ணுவார். பகவத்கீதையில் வந்து அவர் சொன்னது எல்லாமே இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது. அண்ட் நான் வந்து மகாபாரதம் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கேன், எவ்வளோ தூரத்துக்கு கிருஷ்ணர் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் வந்து உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா சிறைச்சாலை ஜெயிலில் தான் வந்துட்டு பிறந்திருப்பார். அண்ட் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாட்ட இருந்து, அதாவது அவங்கள பெத்த தேவகி அம்மா கிட்டே இருந்து கொண்டுட்டு போய் யசோதி கிட்டே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து வளர்ப்பு தாய், அவங்க தான் வந்து கிருஷ்ணரை வந்து வளர்த்தெடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஸ்டோரி, ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஸ்டோரி புக்கில் படிச்சிருப்போம், அண்ட் ரீசெண்டாக மகாபாரதம் பார்த்துருந்தா நம்மளுக்கு அதில் கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். கிருஷ்ணன் வந்து இந்த உலகத்துக்காக நிறைய நன்மைகள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் பிறந்த அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணுறோங்க. அண்ட் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட் பார்த்துட்டிங்கன்னா அவள் பிடிக்கும், அதே மாதிரி இந்த கல்லையில் ஒன்று பண்ணுவோங்க அது வந்து பிடிக்கும். அந்த ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சட்னி கரைக்கக்கூடிய கடலை இருக்குல்லங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஏலக்காய் வந்து போடணுங்க, ஸ்மெல்க்காக நல்லாயிருக்கும். பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து கரும் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஒரு ரெசிபி வந்து சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எங்கள் ஊர் கிருஷ்ணர் கோயிலில் வந்துட்டு இந்த மாவு பொட்டலை வந்து வருஷ வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம வீட்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதோட கோயிலுக்கு கொடுக்குறதோ ரொம்ப பிடிக்கும். அண்ட் அடுத்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட் பார்த்திங்கன்னா அவள் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் கரும்பு சக்கரை பார்த்திங்கன்னா கலக்கி வச்சுட்டு இதெல்லாம் ட்ரை ஐட்டம்ங்க. இது நீங்கள் வந்து நினச்சி கூடிய சாமிக்கு வந்து படைக்கலாம். நினச்சி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வச்சா அதுவுமே இன்னும் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சாமிக்கு வந்து பிரசாதம் வச்சதுக்கப்புறம் நம்மளும் வந்துட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா. அண்ட் இதுக்காகவே நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டாவே எல்லாருக்குமே ஒரே குஷி தாங்க. அடுத்து வந்து நான் வந்து பாயாசம் வந்து பண்ண போகிறேன். எனக்கு வந்து சீடை முறுக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் அம்மா வந்து இந்த டைம் வேணால் நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஏன்னா சீடை வந்து சம்டைம்ஸ் வந்து வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து பண்ணாலும் எப்படி வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அம்மா வந்து நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், வயிறில் அண்ட் உனக்கு மேலெலாம் பட்டுட்டா ரொம்ப கஷ்டமாயிரும், முறுக்கு சீடெல்லாம் அடுத்த டைம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ தட் இந்த டைம் வந்து பாயாசம் தான் பண்ண போகிறோம். பருப்பு பாயாசம், நெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணி வறுத்தெடுத்துக்கிறேங்க. இது வந்து விசில் விடுறதை விட இந்த மாதிரி பண்ணால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விசில் விட்டால் வேலை சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குங்க, ஆனால் அந்த ஒரு டேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த பருப்பு வந்து நல்லா நெய்யில் வந்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கணுங்க. ஒரேடியாக தண்ணி வந்து ஊற்றிட வேணாம், அதுக்கு தேவையான அளவுக்கு கம்மியாக கம்மியாக ஊற்றி வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ரொசீஜர்லாம் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபியெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நானே பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து பண்ண முடியும். 4-5 டைம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சுருக்கேங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80% வெந்துருச்சு. மீன்வேல் வந்து நம்ம தேங்காய் பால் அரைச்செடுத்தலாம். தேங்காய் பால் கூட வந்துட்டு நான் ஏலக்காவும் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காவும் நம்ம அரைச்செடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ஸ்மெல் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இந்த தோல் வந்து பாயாசத்தில் இருந்தால் குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இது கூட வந்து போட்டு அரைச்செடுத்துக்கிறேன். தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் பச்சரிசி ஊற வச்சுருக்கேங்க. ஸோ அதையும் நம்ம அரைச்சி இந்த பாயாசத்தில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த பச்சரிசி வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் வரலட்சுமி நம்ம கும்பிட்டப்போ சாமி வந்து
வைக்கிறதுக்காக கீழே அரிசி போட்டு சாமியை வந்து மேலே வச்சுருந்தேன். ஸோ அந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணுறக்கு அந்த மாதிரி சாமிக்கு யூஸ் பண்ணதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து துருவி வச்சுருக்கக்கூடிய வெல்லம் வந்துட்டு சேர்த்துக்கிறேங்க. இது நம்ம டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா பாகு காய்ச்சி சேர்த்தா ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் ஏதாவது மண் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தாலும் அதில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்க முடியும். பட் நான் வந்து துருவியே சேர்த்துட்டேங்க, கொஞ்சம் டைம் வந்துட்டு பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து துருவி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே வந்து நெய் சூடு ஆனதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாமே வந்து போட்டிருக்கேன். ஏலக்காய் நம்ம ஆல்ரெடி போட்டோம், ஸோ ஏலக்காய் மட்டும் போடல. அது லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் நான் வந்து பாயசில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து இனி ஒரு கொதி வந்துட்டும், வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாங்க, அவ்வளோதான். பாயசம் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. தேங்காய் பால் எடுக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு வேலை. அடுத்து பணியாரம் பண்ணுறக்காக பக்கத்தில் வந்து பாகு காய்ச்சிட்ருக்கேங்க. அரிசி மாவு ஒரு கப் எடுத்துட்டேன், மைதா மாவு அரை கப் எடுத்துருக்கேங்க. இது கூட ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டில் ஏலக்காய் இல்லைன்னா அது அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காதுங்க. அந்த ஸ்மெல் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபியே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே முடிஞ்ச அளவுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து முழுசாக ஏலக்காய் ஆட் பண்ணுறதோட பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து பவுட்ரு பண்ணுறக்கு குட்டி மிக்ஸி ஜார் எங்கே வச்சேன்னு தெரிலங்க, அதை தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து முழு ஏலக்காவே ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய பாகு ஆட் பண்ணி மாவு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இட்லி மாவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து பணியார ஊற்றிடலாம். இதுவும் ரொம்ப நான் இன்னைக்கு காமிச்சதுலாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. பேச்சுலர்ஸ் கூடயும் ட்ரை பண்ணலாம், இல்லைனா பேபி வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாது ஆனால் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே அந்த சாமி கும்பிடும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப், அந்த ஒரு நிம்மதி வந்து கிடைச்ச மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் நான் பண்ணும்போது நம்மளாலையும் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆஃபீஸ் போகிற டைமில் நம்மளால் லீவ் போட்டு பண்ண முடியாது. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால என்னால் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியுதுங்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுலேயும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ ஃபைனலாக வந்து கல் காய்ஞ்சதுக்கப்புறம் பணியாரம் வந்து ஊற்றிட்டுருக்கேங்க. முக்கியமாக நான் அம்மாவுக்கு தாங்க பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இது எல்லாமே நான் தனியாக பண்ணல. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேக்கெண்டில் வந்து அம்மா தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பிரசாதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக போயிட்டு மறுபடியும் டச்சப்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். என் பிரசாதம் வந்து ஃபைனலாக எடுத்து வச்சுட்ருக்கேங்க. இந்த மாதிரி பவுல் வந்து என்கிட்ட ஒரே மாதிரி அஞ்சு பவுல் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறக்கு ஒரே மாதிரி அழகாக இருக்கும் இல்லைங்களா. என்னோடய மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் மட்டும் வச்சு செட் பண்ணியிருக்கேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது சரியான உப்பசமாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் கிளம்புறதுக்கு நமக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் போலவே நான் வந்து கொஞ்சம் கிளம்பிட்டேங்க. இப்போ வந்து வித்தவுட் இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட் கிருஷ்ண ஜெயந்தி வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா அரிசி மாவில் இந்த மாதிரி நான் வந்து கையில் வந்து அச்சு வச்சுட்ருக்கேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி வைக்கிறதுக்கு. அண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததையும் நம்ம சாதாரணமாக லைட்டாக இம்ப்ரெஷன் வச்சதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து சரி பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே அச்சா வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக வரலன்னா அதை அழிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு அரிசி மாவு அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல போய் ஒட்டிக்குங்க. ஸோ நான் வந்து லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து சரி பண்ணிக்கிறேன். எனக்கு இதுக்கு விரல் வைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தது. எனக்கு வந்து அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணும்போது பேபி வந்து பயங்கரமாக மூமெண்ட்ஸில் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் எனக்கு என்ன மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணுறக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேங்க. என் கூடிய சீக்கிரம் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்த க்வெஷ்சன்ஸ்க்கு எல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், எடிட் பண்ணி சீக்கிரம் வந்து போட்டுட்றேன். ப்ளீஸ் எனக்காக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் நிறையா பேர் வந்து சாஃப்டாக கேட்குறீங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப கோபமாக கேட்குறீங்க. கோபமாக கேட்குற செல்ல குட்டீஸ்க்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோ தான், நீங்கள் காமனாக கேட்ட க்வெஷ்சன்ஸ்க்கெல்லாம் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து பூஜை பண்ணுறேங்க. இப்போது இந்த ஒரு கிளிப்பிங் பார்க்கும்போது எனக்கு சீரியஸாக ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது, வாயில் வார்த்தையே வரலந்தாங்க சொல்லணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நான் அம்மா தங்கச்சி எல்லாருமே அப்பாலாம் சாமி கும்பிட்டோம். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து எப்பயும் போல் கடை சாத்திட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு டைம் வந்து சாமி கும்பிட்டேன். இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நான் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கேன், அதெல்லாம் இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அவர் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டா சக்ஷலாக பால் தயிர் வெண்ணெய் எல்லாமே வச்சுருந்தேன். பால் மட்டும் காய்ச்சாமல் வச்சதுனால கெட்டுரும். சாமி பக்கத்தில் நம்ம பாலை வந்து கெட்டுறதுக்கு விடக்கூடாதுங்க. அதனால் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகும்போது என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு அந்த பால் மட்டும் எடுத்து தர சொன்னேன். ரொம்ப தூரத்துலேருந்து எனக்கு எட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுங்க. ஸோ பால் மட்டும் எடுத்துடும். ஃபைனலாக சாமிக்கு நான் என்னென்ன படைச்சிருக்கேன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட் இருந்தது தயிர், வெண்ணெய், பால், கரும்பு சக்கரை வித் அவல்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கடலை மாவு பண்ணோம், அது இருந்தது. ஸ்வீட் பணியாரம், பாயாசம், ஃப்ரூட்ஸ், மொத்தம் 7 ஐட்டம்ஸ் வந்து நான் சாமிக்காக வந்து படைச்சிருந்தேங்க. நம்மக்கிட்ட இருக்க என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் வைக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் வாழைப்பழம் வந்துட்டு வைக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணருக்கு துளசி வந்து ரொம்ப உகந்ததுங்க. துளசி வெற்றிலைப்பாக்கு வந்துட்டு வைக்கலாம். வெற்றிலைப்பாக்கு வைக்கும்போது மறக்காமல் அதில் வந்து காசும் வச்சுக்கோங்க, லைக் 1 ருபி காயின் வந்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஓவரால் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. சாரி, மேக்கப், ஜுவல் எல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பூ வந்து நம்ம வீட்லேயே பூத்துதுங்க, ஜாதி முல்லைப்பூ. ரொம்ப நேரம் வாடவே இல்லை, நல்லா இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து டின்னர் சாப்பிட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தேன். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு ஏன் நான் இன்க்ளூட் பண்ணுறேன்னா, ஒரு சிலர் வந்து நீங்கள் டீட்டெயிலாக எல்லாமே காமிங்க எப்படி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் வீட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியான ஸ்பேஸ் தான் இருக்குது, இந்த மாதிரி அலமாரியில் தான் நாங்கள் வந்து சாமி படம் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் காமிச்சிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து கேட்டீங்க. ஸோ அதனால் இது வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி நான் எந்த மாதிரி சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய எல்லா வீடியோஸும் தவறாமல் நீங்கள் உடனுக்குடனே பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர், பை பை.